நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரை தாங்கள் சூட்சும வலுவில் செவ்வாய் சனியுடன் இணைந்த கேது, அதாவது சூட்சும வலுவில் சனி செவ்வாயுடன் இணைந்த கேது, சனி தசையோ செவ்வாய் தசையோ நடந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே சனி செவ்வாயுடன் கேது இணைந்து கேது திசை ஒருவருக்கு நடந்தால் அந்த கேது திசை எப்படி இருக்கும்? இன்றைக்கு சூட்சும வலு அமைப்புல சில விளக்கங்கள். அதாவது அவர் கார்த்தி என்ன கேட்கிறாரு, கேது செவ்வாய் சனியுடன் இணையும் போது அதை நான் சூட்சும வலு என்கின்ற ஒரு புது பெயரிட்டு அழைக்கிறேன். அதை ஒரு கோட்பாடாகவே வைத்திருக்கிறேன். சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் சாதகமற்ற கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு கிரகங்கள். ஒரு மனிதனுக்கு நல்லது நடப்பதை பற்றி ஆர்வம் இல்லை என்றாலும் கூட கெடுதல்கள் நடப்பதை பற்றி அதிகமான ஆர்வம். அதாவது நமக்கு நல்லவையே நடக்க வேண்டாம், கெட்டது நடக்காமல் இருந்தாலே போதும் என்கின்ற நிலையில சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் தான். மூன்றாவதாக ராகு. ராகு ஒரு பச்சோந்தி அமைப்பில் உள்ள கிரகம். நல்லவருடன் சேர்ந்தால், நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல கிரகமாக அமைவார். ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் முழு பாவர் முக்கால் பாவர் என்று சொல்லப்பட்ட ஒரு அமைப்பின் அடிப்படையில் இவர்கள் எப்பொழுதும் எந்த லக்னமாக இருந்தாலும் முழுமையாக தீமையை, முக்கால் விஷயத்தில் தீமையை தரக்கூடிய ஒரு கிரகங்கள். நான் அடிக்கடி சொல்வதைப் போல கேந்திரங்களில் ஏதேனும் ஒரு நிலையில, அதாவது எப்பொழுதுமே குரு ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறார் என்றால், சனியோடு குரு சேருகிறார், சனி அங்கே சுபத்துவம் அடைகிறார் என்றால் குரு பாவத்துவம் அடைகிறார் என்றுதான் அர்த்தம். அதாவது குருவின் காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டு சனியின் காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகள் அங்கே மேலோங்கி இருக்கும். சனி அங்கே தன்னுடைய குருவின் கலப்பால் சனிதான் அங்கே எல்லாவற்றையும் கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். இதுதான் அமைப்பு. சண்டால யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்புகள் எல்லாம் ஊன்றி கவனித்தார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஜோதிடத்தை மேலோட்டமாக பார்க்காமல் ஒரு யோகம் ஒரு தோஷம் சொல்லப்படுகிறது என்றால் அது ஏன், எதற்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒளி தத்துவமாக ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு அளவுக்கு ஒரு சிறிய அறிவை பரம்பொருள் கொடுத்ததன் காரணத்தினால்தான் ஜோதிடத்தின் அடியாளத்திற்கு சென்று சில உண்மை நிலைகளை உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு வந்திருக்கிறது. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் கேது ராகு இருவருமே சனி செவ்வாயோடு சேரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை, அதாவது ஒன்று கிடைத்தால் இன்னொன்று இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிலைமை. அந்த அமைப்பின் அடிப்படையில் கேது தசை, செவ்வாயோடு இணைந்த கேது தசை, சனியோடு இணைந்த கேது தசை கண்டிப்பாக பாபத்துவமாகி நல்ல பலன்களை தராது. ஆனால் நான்கு வீடுகளில் செவ்வாய் சனி கேதுவை போட்டிருக்கிறேன். அதாவது மகரம் கும்பம் மேஷம் விருச்சிகம், சனியின் ஆட்சி வீடு செவ்வாயின் ஆட்சி வீடு. இப்போல இப்போ தரையில கட்டம் வந்துருச்சு. இது சூட்சும வலுவே கிடையாது, கடுமையான பாவத்துவம். செவ்வாய் சனி கேது, செவ்வாய் சனி கேது, செவ்வாய் சனி கேது, மகரம் கும்பத்தில் இதில் இதை லக்னத்திற்கு ஏற்றாற் போல தான் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். இங்கே சனி தசையும் செவ்வாய் தசையும் கேது தசையும் மூன்றுமே கெட்டு போயிடும். இந்த இடத்துல சூட்சும வலுவே இல்லை. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு தடுமாறுறீங்க. மீண்டும் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பின் அடிப்படையில் கண்டிப்பாக சனி கேது தனியாக இருப்பது, செவ்வாய் கேது தனியாக இருப்பது, இவைகள் மட்டுமே நான் சூட்சுமவள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நிலைமையில மட்டும்தான் மீனத்தில் சனி கேது இணைவு, சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்ளுகிறார்கள், கன்னியில் செவ்வாய் கேது இணைவு. இதுவும் சூட்சும வலு இல்லை. ஏனென்றால் சூட்சும வலு பெற்றிருக்கின்ற சனி கேது இணைவை செவ்வாய் பார்த்து விட்டார். செவ்வாய் பார்த்துட்டாலே அது சரியாக வராது. இந்த பார்வை இணைவு என்கின்ற தொடர்பு தனித்தனியாக இல்லாமல் இருக்கும்போது மட்டுமே கேது தருகின்ற சூட்சும வலு சரியாக இருப்பதை இந்த சூட்சும வலு கோட்பாட்டின் சொந்தக்காரனாகிய நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ விஷயத்தில் இதை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன். ஆகவே